வாக்கு யாருக்காயினும் வாக்களிக்க தவறாதீர். சுதந்திரத்திற்கு முன் 800,000 இருந்த ஆங்கிலோ இந்தியர்களின் எண்ணிக்கை அதன் பிறகு 125,000 குறைந்தது. எண்ணிக்கையில் சிறுபான்மையினராக இருந்த ஆங்கிலோ இந்திய சமூகத்தினருக்கு இந்திய அரசு சிறப்பு பிரதிநிதித்துவம் வழங்கியது. சட்டவிதி 331 மற்றும் 333 படி 2 பேர் மக்களவையிலும் 1 மாநில சட்டப்பேரவைகளிலும் உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டனர். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது இந்தியாவில் வெறும் 296 ஆங்கிலோ இந்தியர்களே வாழ்வதாக தெரிவிக்கப்பட்டது. 2020 ஆங்கிலோ இந்தியர்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு அவர்களை உறுப்பினர்களாக நியமிக்கும் நடைமுறை ரத்தானது. வாக்கு யாருக்காயினும் வாக்களிக்க தவறாதீர்.